வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களோட பேர்? கமலாதேவி. உங்களோட பேர்? துரசிங்கம். சரி, இன்னைக்கு உங்களோட கல்யாண நாள்னு சொல்லி உங்களுக்காக யாரோ சர்ப்ரைஸாக கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. எத்தனாவது கல்யாண நாள் உங்களோட? 50வது கல்யாண நாள். சரி, உங்களோட 50வது கல்யாண நாளுக்காக யார் இதெல்லாம் அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? பிள்ளைகள் எல்லாரும். பிள்ளைகளோட பேர் என்ன? ஸ்ரீரஞ்சன். எங்கே இருக்காங்க அவங்கெல்லாம்? எல்லாரும் இங்கே தான் இருக்கணும். சரி, வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தா யாராக இருக்கும்? வெளிநாள் ஒருத்தரும் இல்லை. நான் பிள்ளைகளிலேருந்து வந்தேன்னு சொல்லலையே. வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கலாம். உங்களுக்கு சகோதரங்கள் சொந்தக்காரங்களில் யார் மாதிரி அனுப்பியிருந்தால் யாராக இருக்கும்? வேற இல்லை. சரி, உங்களுக்காக 50வது கல்யாணம்னு சொல்லி, சரி 50வது கல்யாணம்னு சொல்லி அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் நிறைய கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்காங்க. சரி, இது உங்கள் ரெண்டு பேருக்காகவும் ஃப்ரூட் பாஸ்கெட் அனுப்பியிருக்காங்க. நல்லா சாப்பிட்டு தென்பாக இருக்கணும்னு சொல்லி. ஓகேயா? சரி, யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பாக்காகவும் ஸ்பெஷலாக வந்திருக்கு கிஃப்ட். அவங்கள அனுப்பியிருப்பாங்க. சரி சரி, பேர பிள்ளைகள்லேருந்து அனுப்பியிருந்தா யாராக இருக்கும்? சுமிதா. பேரப்பிள்ளை. சரி, எத்தனை பேர பிள்ளைகள் இருக்காங்க உங்களுக்கு? 10 பேர் இருக்காங்க. சரி, அந்த 10 பேரில் அனுப்பியிருந்தா கூடுதலாக யாராக இருக்கலாம்? அனுப்பியிருப்பாங்க. சரி, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த பரிசுகளை பார்ப்போமா என்னென்ன வந்திருக்கேன்னு சொல்லி. ம், சரி, இது உங்களுக்காக வந்திருக்குது. சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கு? உடுப்பு போல இருக்கா? திறந்து பார்ப்போம் என்ன வந்திருக்கேன்னு சொல்லி. திறங்க பார்ப்போம் ஃபுல்லாக. சரி, அப்பாக்கும் உங்களுக்கும் உடுப்பு வந்திருக்கு. சரியா? சரி, பேர பிள்ளைகள்னா யார் அனுப்பியிருப்பாங்க? பிள்ளைகள்னா யார் அனுப்பியிருப்பாங்க? கிருஷா. சரி, அப்பாக்கு இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, அதையும் பார்ப்போமா? அதை பார்த்தால சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். ஓகேயா? உங்களுக்கு 50வது திருமண நாள் சொல்லி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு. யார் யார் இருக்காங்க? கிருஷா. கிருஷா அவங்களா இருக்காங்க? சரி சரி, உங்களுக்காக இன்னொன்று வந்திருக்குது. ரெண்டு பேரையும் மாற்றுவாமன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேயா? சரி, ரெண்டு பேரும் இந்த 50வது திருமண நாளில் கொண்டாடணும்னு சொல்லி உங்களுக்காக ரெண்டு பேரும் மாற்றி கொள்ளணும். ஓகேயா? என்னங்க? அம்மா உங்களுக்கும். சரி, ஓகே, ரெண்டு பேரும் மாற்றி கொள்ளுங்க. சரி, ரெண்டு பேரும் மாற்றி கொள்ளுங்க பாப்போம். சரி சரி, ஓகே. சரி, இதெல்லாம் உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்க? இவ்வளவு யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அனுப்பியிருப்பாங்க. அப்படியா? சரி, உங்களுக்காக இவ்வளவும் யார் அனுப்பியிருக்காங்கண்டா? உங்களோட பிள்ளைகள் தான் எல்லாம் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க இந்த திருமண நாளுக்கு. பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இன்றைக்கி உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்காக இவ்வளவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஸ்பெஷலாக கவனிச்சிருக்கணும். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எல்லாரையும் விட உங்களை ஸ்பெஷலாக கவனிச்சிருக்கணும். நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு? அது மட்டும் இல்லை, இன்னொரு கிஃப்ட்டும் வந்திருக்குது. இதையும் பிடிங்க. சரி, இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்மா என்ன வந்திருக்குன்னு சொல்லி. ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, 50வது திருமண நாள்னு சொல்லி உங்களுக்காக பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அனுப்பியிருக்காங்க. சரியா?